தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார்னு இருக்கிற எல்லா ஸ்டாரை விட முக்கியமான ஸ்டார்கள் யார் அப்படின்னா பத்திரிகையோட நண்பர்கள் தான். ஏன்னா உங்களுடைய டைமை பிடிக்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் எந்த டைமில் உங்களை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் சொல்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி விட்டால் காலையில் 6 மணிக்கு சொல்லுவீங்க உங்களுக்கு, அப்புறம் நைட்டு மிட்நைட்டு 12 மணி சொல்லுவீங்க உங்களுக்கு. அந்தளவுக்கு கிடைக்காத அளவுக்கு டைட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 12:30 அப்படின்ட்டு 2:30 3 மணிக்குள்ளே அப்படின்னாங்க. எப்படியா சாப்பாடெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா, இல்லை இல்லை 2:30 தான், நான் அது வரைக்கும் அவங்க என்ன வெயிட் பண்ணுறது ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்னு, இல்லை இல்லை அப்படி தான் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா எப்படி இருந்தாலும் எல்லோரும் நான் வரும்போது தான் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னாங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும், அதே மாதிரி ப்ரொடியூசர் தாஸ், அதுக்கப்புறம் கேவின் டைரக்டர் உள்பட விஜய், இந்த மகான், இன்னும் நிறையா பேர் ஆர்டிஸ்டுக டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்த்து வந்த இன்னும் நண்பர் உதயகுமார் முதல்கொண்டு இன்னும் மேடையில் இருக்கிற அனைத்து பரமர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஓடிடி அப்படின்னா அதில் சென்சார் இல்லாத எப்படி வேணால் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி காம்படிஷனாக போயிட்டுருக்குது. அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. விஜய் பாட்டுக்கிட்டலாம் ரொம்ப தூக்கலாக இருக்கு. படத்தை பற்றி எனக்கு வந்தோன்னே அந்த பேரே கும்பாரி அப்படிங்கிறது எனக்கு பேரே என்னென்னு புரியல. அப்புறம் வந்தோன்னே சொன்னாங்க, இல்லை நட்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. நட்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வந்து, அதை மட்டும் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிடுவாங்க. எழுத்தாப்புல ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு வீடு, அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. இதில் ஒருத்தன் வந்து சைட் அடிச்சுட்டு இருந்தான் அந்த பொண்ணு, இன்னும் அப்ளிகேஷன் போடல, மெல்ல ஒரு லவ் லெட்டர் ஒன்று எழுதி ரோட்டில் சின்ன பொண்ணு விளையாண்டுருந்த குழந்தை, அதுக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்து அந்த அக்கா வீட்டிலேருந்து வருவாங்க, அக்கா கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு, என்னடா போய் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு லெட்டர் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா அக்கா வரல, அக்காவுக்கு பதிலாக அக்காவோட அம்மா வந்துட்டாங்க. இந்த பொண்ணு நேராக கொண்டு போய் அதை கொடுத்துட்டா கையில், அந்த டீ கடையில் இருக்கிற அண்ணன் தான் கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு அந்த அம்மா வாங்கி படித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து தர்ம அடி, அவன் சும்மா உட்காண்டிருந்தவனுக்கு அடி உளுந்துட்டு இருக்கும்போது தான் இவன் ஒரிஜினலாக எழுதுனவன் வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, ஏண்டா லெட்ரு அது குழந்தைகிட்ட, அது அம்மாவுக்கு லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது தான் இதுக்கு மேலே அடித்தா போயிடுவேன், அதனால தான் விட்டு போகிறோம், போய் டாக்டர் ஆஸ்பத்திரி போய் கட்டுப்போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினலாக எழுதுனவன் வந்து அவனை கூட கூப்பிட்டு போகும்போது, ஏண்டா நீ எழுதலைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏண்டா சொல்லலன்னா, இல்லை தயிர் சாதம் தாங்காது அதனால் சொல்லலை அப்படின்னா, இல்லை தயிர் சாதம் தாங்காது எனக்கு புரியல அப்படின்னா, இல்லைடா நான் எழுதலைன்னு சொல்லி சொல்லலாம், உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு வாம்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து அடையாளம் காமி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அவளுக்கு தெரிஞ்சு போக முடியல, என்ன காமிக்க மாட்டாங்க, அப்புறம் உன்ன தான் காமிப்பாங்க, நீ தான் தயிர் சாதம் வச்சா உன்னால் தாங்கிக்க முடியாது, அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வாங்கினடி நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த இதை விட ஒரு மற்ற எல்லாமே, எல்லா பாசமும் அக்காதங்கச்சி அண்ணன் தம்பி புருஷம் கொண்டாட்டி எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் பைண்டிங் உள்ளது, ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் பைண்டிங்லாம் வந்து சேரக்கூடியது. ஸோ அதை பேஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வித்தியாசமாக ஏதாவது இருக்கும், ஏன்னா லொக்கேஷன் அது இதெல்லாமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 3 பேர் மியூசிக் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. படம் இங்கே ஏதோ ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அவசரத்தில் இருக்கிறதா கூட படம் நல்லபடியாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்றும் தப்பாக தெரியல, அதனால் படம் வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கால் ஷீட் லிபரலாக கொடுக்கணும்னு சொல்லி பத்திரிகையாளர்களையும் மறுபடியும் கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.